சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது, நம்ம கிச்சனில் வச்சுருக்கிற பொருளை எவ்வளவு இருக்கிறத வச்சு எப்படி நம்ம முறைப்படுத்தி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். வீட்டில் இருக்கிற பொருளையே எந்த பொருளும் புதுசாக போய் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிற டப்பாக்களை வச்சு அந்த டப்பாவை ஒரு ஒரு பொருளையும் அதில் போட்டு அதில் வந்து ஒரு லேபிள் ஒட்டி அந்த பொருள் பேரை எழுதி நம்ம அப்படியே அடுக்காக வச்சிட்டோம்னு சொன்னால் அது வந்து கிச்சனை ரொம்பவே அழகுபடுத்தி காமிக்கும். அந்த பொருள் வைக்கிறதுக்கும் பின்னாடி இந்த கேலண்டர், வீணாக போன கேலண்டர்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து பின் சைடாக வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அது வந்து எறும்பு எறும்பு வராமல் இருக்கணும்னு சொன்னால் ஹிட் சாக் பீஸால் தட்டுக்கு தட்டு போடாமல், கோடு போடாமல் அந்த அலமாரியில் மேலே அப்படியே ஃபுல்லாக ஒரே கோட்டில் போட்டுட்டிங்கன்னு சொன்னால் எறும்பும் வராது, ஜீனி எந்த பொருள் வச்சாலும் அந்த எறும்பு வராது. இந்த பேர் எழுதி வச்சுருக்கவங்களே சரி டப்பியை கழுவிட்டாங்கன்னு சொன்னாக்கா அது வந்து எப்படி அந்த பேர் அழிஞ்சு போயிடாதா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். அதுவும் அலையாமல் இருக்கிறதுக்காக மேலே செல்வர் டப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இருக்கிற டப்பா தான், நான் புதுசாக எந்த டப்பாவும் வாங்கிட்டு வந்து வைக்கலை. நீங்களும் இது மாதிரி உங்களால் முடிஞ்சளவு கிச்சனை நல்லா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது மாதிரி நீட்டாக வச்சுக்கலாம். நம்மளுக்கே மறதி ஏற்பட்டால் கூட எந்த பொருளை எதில் வச்சுருக்கோன்னு ஒரு டப்பாவை திறந்து பார்த்து எடுக்கிறத விட இதுமாதிரி லேபிள் ஒட்டியிருந்ததுன்னு சொன்னால் உடனே டக்குன்னு எடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாகவே இருக்கும். இது மாதிரி லேபிள் போட்டு வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து யார் வந்து எடுத்து சமைக்கிறாங்களோ வீட்டில், நம்ம சமைச்சாலும் சரி இல்லை நம்மளுக்கே ஒரு மறதி ஏற்பட்டாலும் அதை டக்குன்னு அந்த பேரை வச்சு இந்த டப்பாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துக்கலாம். இல்லை நம்மள அண்ணியில் நம்ம உட்காந்துட்டு வேறு யாராவது எடுத்துகிட்டு சொன்னாலும் சரி, வேறு யாராவது வந்து சமைச்சாலும் சரி, பிள்ளைங்க இல்லைங்க எடுத்தாலும் டக்குன்னு சொன்னோம்னா சொன்ன உடனே அந்த பேரை பார்த்துட்டு டக்குன்னு எடுத்து வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ உப்பு இப்போ காட்டுற பாருங்க, அந்த உப்பு வந்து நான் உப்பு கல் உப்பாக வாங்கி நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு நான் அடித்து நல்லா சளிச்சு நைஸாக வச்சுருக்கேன். நான் வந்து இந்த முறையில் தான் இந்த சால்ட்டு உப்பை நான் வீட்டுக்கு வச்சுக்கிறேன். நீங்களும் இது மாதிரி பயன்படுத்தி பலனடையுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.